Hi friends, welcome to MSDMX, Class 10, Chapter 3, Matrices and Hell, எடுத்துக்காட்டு 3.62. If A equal 1, 3, minus 2, 5, minus 4, 6, minus 3, 2, 9. B equal 1, 8, 3, 4, 9, 6. Find A plus B. அதாவது A ஒரு மேட்ரிக்ஸ் Bங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பிஐ காண்க, ஃபைண்டுனா கண்டுபிடிக்கணும், ஏ பிளஸ் பிஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை எழுதிக்கணும், கொடுத்துருக்க கணக்கு அப்படியே எழுதக்கூடாது. ஏ மேட்ரிக்ஸை எழுதியிருக்கேன், பி மேட்ரிக்ஸை எழுதியிருக்கேன். இப்போது எப்போ கூட்டலாம் எப்போ கழிக்கலாம்னு சொன்னால் ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் தான் கூட்டலாம் கழிக்கலாம், கூட்ட முடியும் கழிக்க முடியும். ஸோ அப்போ ஏக்கு ஆர்டர் வரிசை என்னன்னு பார்ப்போம். ஃபார்முலா வந்து என்னது, ரோ இன்ட்டு காலமா. இப்போ எத்தனை ரோ இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3 ரோ இருக்குது. 1, 2, 3 மூணு காலம் இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து என்ன, 3 × 3. ஸோ அப்போ இதுக்கு ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். ரோ ஃபார்முலா வந்து ரோ இன்ட்டு காலம். 1, 2, 3 மூணு ரோ இருக்குது. 1, 2 காலம் இருக்குது. இதுக்கு வந்து வரிசை என்ன, ஆர்டரு 3 × 3. இதுக்கு ஆர்டரு வரிசை என்ன, 3 × 2. அதாவது இதுக்கு ஆர்டர் வேறையாக இருக்குது, இதுக்கு ஆர்டர் வேறையாக இருக்குது. ஒரே மாதிரி இருந்தால் தான் கூட்ட முடியும் கழிக்க முடியும். ஸோ அப்போ இது வந்து கூட்ட முடியாது. ஸோ அப்போ என்ன எழுதணும், இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் ஏ அண்ட் பி. அப்படின்னு அர்த்தம், ஏயையும் பியையும் கூட்ட முடியாது. பாசிபிள்னா முடியும், நாட் பாசிபிள்னா முடியாது. பிகாஸ் ஏனென்றால் தே ஹாவ் டிஃபரண்ட் ஆர்டர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்னது, வெவ்வேறு ஆர்டர்ஸாக இருக்கிறதுனால ஏயும் பியும் கூட்ட முடியாது. இதே தமிழில், ஏ மற்றும் பி அணிகளின் வரிசைகள் வெவ்வேறாக இருப்பதால் இவற்றை கூட்ட இயலாது அல்லது கூட்ட முடியாது. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான், 2 மார்க் சம்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ் தான். Thank you.